வள்ளிமலை அருகே கைபேசி திருடியதாக சந்தேகத்தின் பேரில் ஏற்பட்ட தகராறில் சாமியாரை அடித்துக் கொன்று 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் மலையடிவார பகுதியிலுள்ள வள்ளிமலை கோட்டநத்தம் கிராம விவசாய நிலத்தில் மதுரை மாவட்டத்தை சார்ந்த சாமியார் ரவி குடிசை அமைத்து வசித்து வந்தார். இவர் மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்து வந்ததாகவும், இதனால் சமூக விரோதிகள் சாமியார் ரவியை கொலை செய்து சடலத்தை புதைத்து விட்டதாக சமூக வலைதளங்களில் கடந்த வியாழக்கிழமை தகவல் பரவியது. இதைத் தொடர்ந்து மேல்பாடி போலீசார் கடந்த வெள்ளிக்கிழமை வள்ளிமலை பகுதியில் சாமியார் ரவியின் சடலம் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தை கண்டறிந்தனர். கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கோட்டீஸ்வரன், டிஎஸ்பி சரவணன், காவல் ஆய்வாளர் அன்பரசி அப்பகுதிக்கு சென்று விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கோட்டநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், சின்னவள்ளி மலையைச் சேர்ந்த மதன்குமார், மேல்பாடியைச் சேர்ந்த லோகேஷ், வள்ளிமலையைச் சேர்ந்த பிரபு ஆகியோரை பிடித்து விசாரித்ததில் சாமியார் ரவி அடித்துக் கொன்று புதைத்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 4 பேரையும் போலீசார் நேற்று கைது செய்தனர். சாமியார் ரவி தங்கியுள்ள குடிசைக்கு அருகே ஹரிகிருஷ்ணனின் நிலம் உள்ளதாகவும், கடந்த வாரம் அந்த நிலத்துக்கு வந்து ஹரிகிருஷ்ணனின் கைபேசி காணாமல் போனது, இதனை சாமியார் ரவி எடுத்திருக்க கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் ஹரிகிருஷ்ணன் அவரது நண்பர்களான மதன்குமார், லோகேஷ், பிரபு, திருமலை ஆகிய 5 பேரும் சென்று அவரை கேட்டுள்ளனர். அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அவர்கள் 5 பேரும் ரவியை அடித்து கீழே தள்ளியதில் அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதையடுத்து ரவியின் சடலத்தை புதைத்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே கொலை செய்து புதைக்கப்பட்ட சாமியார் ரவியின் சடலம் தடயவியல் நிபுணர்கள் வட்டாட்சியர் சரவணன் ஆகியோர் முன்னிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தலைமறைவான வள்ளிமலையைச் சேர்ந்த திருமலை என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். மதுரையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது ஒரு தொண்டர், கவலைப்படாதீர்கள், 2026 நம்முதான் என கூறினார். இதற்கு சிறுத்தபடியே எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து கடந்து சென்றார். ஊடுவாஞ்சேரி அருகே நடைபெற்ற மகளிருக்கான சிறப்பு அகில இந்திய அளவிலான காவல் துப்பாக்கி சுடுதல் போட்டியை தாம்பரம் காவல் ஆணையர் நேரில் பார்வையிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த ஒத்திவாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கமாண்டோ பள்ளி பயிற்சி மையத்தில் மகளிர் காவலருக்கான சிறப்பு அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்திய காவல்துறை அமைப்புகள், மத்திய ஆயுதப்படைகளைச் சேர்ந்த 30 அணிகளைச் சேர்ந்த 8 உயரதிகாரிகள் உட்பட 454 மகளிர் காவலர்கள் பங்கேற்றனர். இந்திய காவல்துறை விளையாட்டு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் காவல்துறை அமைப்புகள் மத்திய ஆயுதப்படைகளில் உள்ள ஆயுதங்கள் குறித்த மதிப்பிடுதல் மற்றும் தொழில்முறை திறன்களை மேம்படுத்துதலுக்கான நோக்கத்துடன் நடைபெறும் போட்டியினை தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமுல்ராஜ் தொடங்கி வைத்தார். உடன் இணை ஆணையர் மகேஸ்வரி, செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளாவிலிருந்து புழு அரிக்கும் டன் கணக்கில் கழிவுகள் ஏற்றி வந்த வாகனத்தை குழித்துறை அருகே பொதுமக்கள் மடக்கி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குமரி மாவட்டம் கோழிவிலை காவல்துறை சோதனை சாவடி வழியாக இன்று அதிகாலை கேரளாவிலிருந்து புழு அரிக்கும் இறைச்சி கழிவுகள் ஏற்றி வரப்பட்ட வாகனத்தை குழித்துறை அருகே விளவங்கோடு ஊராட்சி ஈத்தவிளை பகுதியில் வைத்து ஊர் மக்கள் மடக்கி பிடித்தனர். இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட், களியக்காவிலை காவல்துறை மற்றும் விளவங்கோடு ஊராட்சி அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து ஊராட்சி அதிகாரிகள் கழிவுகள் ஏற்றி வந்த லாரிக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து வாகனத்தை களியக்காவிலை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். எல்லைப்பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளில் முறையாக கண்காணிப்பு நடத்தியிருந்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாது என தெரிவித்த பொதுமக்கள் எல்லைப்பகுதிகள் வழியாக இரவு நேரங்களில் வரும் வாகனங்களை தீவிர சோதனை செய்ய கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.